ஏ காய்ஸ், நீங்கள் வீடியோவில் எப்படி இதை ஈஸி மாடர்ன் டேபிள் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். இப்போ நீங்களே ஒரு ஃபுட்டை செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ லைக் வைஸ் இப்போ நீங்களே பண்ணுற ஃபர்னிச்சர் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும் கூட. மாடர்ன் பெஞ்ச் நான் யூஸ் பண்ண விஷயம் எல்லாமே 21 pieces of 2x4 யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3 செட்டாக நான் பிரிக்கிறேன், ஒரு ஒரு செட்டுமே 7 பீஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 7 பீஸ் வந்து 14 inches வெட்டிக்கிறேன், அண்ட் தென் நெக்ஸ்ட் 7 பீஸ் வந்து 18 inches, அண்ட் தென் நெக்ஸ்ட் 7 பீஸ் வந்து 22 inches. ஸோ 4 inches தான் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒன்றும் இல்லை, 2x4 அந்த 4 inches பெருத்து தான் நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஏன் அந்த 4 inches எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட மைதா சாரெல்லாம் பிரச்சனையே கிடையாது, சர்க்குலர் சார் இருந்தால் போதும், அப்படி இல்லைனா ஹேண்ட் சார் தான் இருக்குன்னு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மைதா சார் இருக்கிறதுனால நான் மைதா சார் யூஸ் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக முடியும் வேலை, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது, வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டயர்டாகவும் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஹேண்ட் சார் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2x4 ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ ரொம்ப வேலை எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். நான் இது விண்டோர் யூஸ் பண்ண போகிறதுனால இது நான் வெறுமனையாக லேக்கர் கோட்டிங் மட்டும் பண்ணுறேன், லேக் அண்ட் பாலிஷ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இது அவுட்டோரில் போகணுன்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஏ கோட்டிங் பண்ணணும். பிஏ கோட்டிங் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னால் அந்த லிங்க்ல ஏதாச்சும் இருக்கும். லாஸ்ட் வீடியோ நம்ம எப்படி பிஏ கோட்டிங் பண்ணுறதுனு நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிஏ கோட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இது வெயில் மழை எனி திங் எந்த வெதராக இருந்தாலும் சரித்துக்கு வெளியே போட்டுடலாம். நான் இது இண்டோர் யூஸ் பண்ண போகிறேன், அது என்னோடய ஃபுட் டெஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீட்டான ஒரு ஸ்மூத் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டு அண்ட் லேக்கர் அண்ட் பாலிஷ் மட்டுமே யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பக்கா பிகினர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கட்டிங் அண்ட் ஸ்க்ரூவிங் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா உங்களுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. நம்ம முதல்ல பண்ணுறது எல்ஷேப் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், அதை மட்டும் நம்ம பார்த்து வைக்கணும். 22 inches எங்கே வைக்கணும், 18 inches எங்கே வைக்கணுன்றத வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஒரே ஒரு லேயர் மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா செகண்ட் லேயர்லேருந்து 8th, 7th layer வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். சப்போஸ் இதை நீங்கள் அவுட் சைடில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஃபெவிகால் யூஸ் பண்ணணும். Check the mic and make sure it sound right, boys. ஒரு லேயர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஸ்டூலோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, வெயிட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய வெயிட் உட்காந்தாலும் பிரச்சனை இருக்காது, பக்கம் சாலிடாக இருக்குது. ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு போல் நம்ம வால்மெண்ட் சைன் மட்டும் அடிச்சிட்டேன். நான் இதை 80 grit வச்சு மட்டுமே நான் ஸ்டாண்டிங் பண்ணுறேன், எனக்கு அதிக கிரிட் வச்சு நான் ஸ்டாண்டிங் பண்ண விரும்பலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் போகலாம். ஸ்டாண்டிங் பண்ணி முடிச்சதும் நான் வால்மெண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறேன். வால்மெண்ட் ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சதும் பக்கமான இந்த மாடர்ன் பெஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சீ த நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ போடக்கு பார்த்தீங்கன்னா சமயம் வந்துருக்கு, நினச்சோம் பக்காவாக இருக்குது. வால்நட் ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வுட்டில் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயினிங் லைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, அந்த எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ்.